என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படத்துக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலந்துகிட்ட ஒரே நிகழ்ச்சி அதுதான். அந்த மேடையில தயாரிப்பாளர் திரு சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது என்னன்னா, எம்ஜிஆர் 1976 படங்கள்ல நடிக்கிறத நிறுத்திட்டாரு. சோ 10 வருடங்கள் ஆயிருச்சு அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகி. ஆனா இன்ன வரைக்கும் நடிகர்களுக்கு அவரோட படங்கள், மற்ற நடிகர்களுக்கு திரு எம்ஜிஆர் அவர்களோட படங்கள் வந்து போட்டியா இருந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அப்படியே கட் பண்ணி இந்த மேடைக்கு வருவோம். 2022, அதாவது 35 வருஷத்துக்கு அப்புறமும் அதே நிலைமை தான் இருக்கு. அதுக்கு இந்த மேடை தான் ஒரு சாட்சி. 48 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சிரித்து வாழ வேண்டும் படத்தை டிஜிட்டல் தொழில்நுட்பத்துல ரீ ரிலீஸ் பண்ண இருக்கோம். அந்த படத்துக்கான ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய துறை பிரபலங்கள், எம்ஜிஆரின் தீவிர ரசிகர்கள், பத்திரிகை ஊடக நண்பர்கள், உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லோரும் பேசி எல்லோரும் எல்லா நிகழ்ச்சிக்கும் போகணும். அதனால் நான் எதையும் நீண்ட நேரம் பேசாமல் புரட்சி தலைவர் ஒன்றை சொல்லியிருக்கிறார், அதை நீங்கள் கேளுங்கள். அது இங்கே பேசியவர்கள்லாம் சொன்னதற்கெல்லாம் அது ஒரு சான்றாக இருக்கும். புரட்சி தலைவர் என்ன பேசினார் என்பதை மட்டும் கேளுங்கள். இதைத்தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு கொள்கையாக கடைபிடித்து என் தலைவன் எம்ஜிஆருக்காக வாழ்ந்து மறைய வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பதவிகளா தனி மனிதனுடைய கொள்கையா என்று என்னை கேட்டால், பதவிகள் எல்லாம் என் கால் தூசுக்கு சமம். என் தலைவனுடைய பெயரை புகழை பாடுவதில் கேட்பதில் இருக்கின்ற மகிழ்ச்சி மனநிறைவை விட வேறு எதுவும் இல்லை. ஒரு பாட்டை கேளுங்கள். இந்த பாடல் பட்டி திட்டி எங்கும் ஒழித்து இந்த பாடல் வரிகள்தான் மக்களிடத்திலே கொண்டு சென்றது ஒரு அரசியல் இயக்கத்தை. 1958 நாடோடி மன்னன், எம்ஜிஆர் பிக்சர்ஸ், இருவர்ண கொடி. இப்படி தமிழகத்தில் மட்டுமல்ல உலகம் முழுக்க புரட்சி தலைவரின் பெரும் புகழ் பரவி இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய பண்புகள் தான். பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க அந்த படத்தை பார்க்க. அதனால் நான் எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை. இந்த ரெண்டு செய்தியும் உங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதா என்னுடைய நோக்கம். எல்லாரும் பேசணும், அதனால் நான் எதுவும் பேசலை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு அதிசயம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு அவதாரம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு ஆச்சரியம். இன்றும் எம்ஜிஆர், என்றும் எம்ஜிஆர் என்பதுதான் தமிழக மண் மட்டுமல்ல உலகத்திலே தமிழர்கள் இருக்கின்ற இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருப்பவர் அவருக்கு. பாருங்களேன், இந்த பாடல் அதுக்கு பொருந்துதான் மட்டும் பாருங்க, அதோட முடிச்சிடறேன் நான். இந்த படம் ஜெமினி கணேசன் படம் தெரியுமில்ல உங்களுக்கு, சுமைதாங்கே. யாருக்கு பாடல் எழுதினாலும் அந்த பாடல் வரிகளுக்கு பொருத்தமான ஒரே தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே என்பதை சொல்லி
வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் காலமாக தான் இருக்குது. ஆனால் மாண்புமிகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு முகத்தை பார்க்கும்போது டிஜிட்டலுங்கிறது அங்கேருந்து தான் வந்ததுங்கிற மாதிரி தான் என்னுடைய கற்பனை. நான் நிறைய ஃபங்க்ஷனில் அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். இப்போது சமீபத்தில் ஒரு ஷூட்டிங் போனேன் தேனி பக்கத்தில். அதுக்கு முன்னால் மயில்சாமி அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. ராமசாமி பையன் மயில்சாமிங்கிறதுல எனக்கு பெருமை இல்லை. மாரக்காவோடைய மகன் மயில்சாமிங்கிறது எனக்கு பெருமை இல்லை. கீதாவோட வீட்டுக்கார் மயில்சாமிங்கிறது எனக்கு பெருமை இல்லை. அன்போட அப்பா மயில்சாமிங்கிறது எனக்கு பெருமை இல்லை. மாண்புமிகு மக்கள் திலகம் எம்ஜிஆரின் ரசிகன் பக்தன் அங்கிறதே எனக்கு பெருமை. நிறைய நாள் உயிரோடு இருக்கணுங்கிற ஆசை இல்லை. அதே மாதிரி இருக்கும் வரை உதவி செஞ்சுட்டு இருக்கிறேங்கிற ஆசை எனக்கு இருக்கு. சரத்குமார் சாருக்கும் சத்யராஜ் சாருக்கும் பி வாசு சாருக்கும் மறைந்தாலும் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் விவேக் சாருக்கும் அப்பப்போ ஃபோன் பண்ணி யாருக்காவது பிரச்சனை உதவினா நான் ஃபோன் பண்ணுவேன், எனக்கு பண்ணுவாங்க. அது காரணம் என்னை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு தான் இருந்திருக்கிறேன். இப்போ தேனிங்கிற ஒரு படத்துக்கு ஷூட்டிங் போகும்போது இப்போது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் கரட்டப்பட்டின்னு ஒரு ஊர், அவர் வந்து வைரமுத்து சாரோடைய அம்மாவுடைய ஊராக அது. அவர் படித்த ஸ்கூலுக்கு முன்னால் தான் ஷூட்டிங்கு. ஒரு காட்சி வந்து ஓப்பனிங் ஃபஸ்ட்டு அன்னைக்கு இருக்கிறாங்கன்னு வச்சு டைலாக்லாம் சொல்லிட்டாங்க, மனப்பாடம் பண்ணிகிட்ருக்கேன். பின்னால் ஏதோ ஒரு சத்தம், அந்த பாத்திரம் இதெல்லாம் உருட்டுற மாதிரி. யார் உருட்டுறாங்கன்னு பார்த்தா ஒரு வயசான அம்மா ஏதோ உருட்டிகிட்ருக்கு. அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டேன், டைலாக் பேச முடியல, அந்த அம்மா ஏதோ உருட்டிகிட்ருக்காங்க, அது என்னென்னு போய் பாருங்கள் அப்படின்னேன். மறுபடியும் அந்த டேக் போன இடத்துல மறுபடியும் உருட்டுறாங்க. அப்போ நான் அந்த அம்மாவை பார்த்தோன்னா அந்த அம்மா வந்து சைகளை சொல்கிறாங்க, காசு காசு காணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கிடைக்குமா கவலைப்படாதீங்க அப்படின்னேன். 1000 ரூபா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கிடச்சிச்சு போல இருக்குது. எங்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ சொன்ன மாதிரி கிடச்சிச்சு, நான் 1000 ரூபான்னு சொன்னேன்ல 2000. வயசு வந்து 96 வயசு இருக்குங்க. அது வரைக்கும் எனக்கு அந்த அம்மாவை பற்றி பெரிய இதெல்லாம் எனக்கு தெரியல. என்னுடைய காரில் நான் எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சுருப்பேன் முன்னால், பின்னால் வந்து எம்ஜிஆர்னு எழுதியிருப்பேன். அந்த காரை வந்து பார்த்துட்டாங்க எம்ஜிஆர் போட்டாவை. அது வந்து அவங்க வீட்லேயும் கட்சி ஆஃபீஸ்லேயும் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இந்த போட்டோவை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாங்க. 96 வயசான அந்த அம்மா அந்த போட்டோவை பார்த்த உடனே எங்கள் அப்பா அப்படின்னு அழுதாங்க. எனக்கு அப்போ தான் தலை நினச்சிக்கிட்டேன், ஒரு நல்லவனுக்கு நம்ம ரசிகனாக இருக்கும், ஒரு உண்மையான மனிதனுக்கு நம்ம பக்தனாக இருக்கும். பஞ்சு டைலாக் எழுதுங்க, பஞ்சு டைலாக் எழுதுங்கன்னு புல்லு வாங்கி கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க. எம்ஜிஆருக்கெல்லாம் தானாக வந்த டைலாக் தான். எம்ஜிஆர் நம்பியார் சொல்லுவார், நான் பயங்கரமானவன் அப்படிம்பார். இதுக்கு மேலே வார்த்தையே இல்லை. எப்படி இந்த பயங்கரமானதுக்கப்புறம் வார்த்தை தான் இருக்கா? நான் பயங்கரமானவன் எம்ஜிஆரில், நான் பயப்படாதவன். இந்த டைலாக்லாம் யார் சொல்லி எழுத்தது? தானாகவே வருது. பாட்டுலையும் சரி, இப்போ சரத்குமார் சொன்னார், செய்தி என்ன சொன்னார், எத்தனை பாட்டு புலமை பத்தின எழுதுகிறார் பாட்டு. அவர் முதல் எழுதின பாட்டு ஒன்று குடியிருந்த கோவிலில், அதுக்கப்புறம் உலகம் சுற்றி வாழ லைசன் எழுதுகிறார், நமது வெற்றியின் நாளை சரித்திரம் சொல்லும் இப்படி தோற்றினும் எப்படி வெல்லும் அந்த பாட்டு எழுதுறாரு. அதில் எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்ச வரி, அடிக்கடிக்கே புலமம் சொல்லி காட்டுவாருங்கிட்ட, எப்படி அந்த வரி எழுதினாரு, எம்எஸ்வி எப்படி அந்த இடத்துல கம்போசிங் அப்படி போட்டார். நல்லது நினைப்பது அறிவாற்றல், அல்லது நினைப்பது அறிவாற்றல், நல்லது நினைச்சா நீ அறிவு, தப்பாக நினைச்சினா நீ அழிஞ்சிருவேன். இந்த வரி எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்சது. ஒரு ஒரு வரிகளும், அதாவது எம்ஜிஆருக்கு எழுதின பாடல்கள் எல்லாமே அவருக்கு எழுதின பாட்டு தான், ஆனால் அவர் பாடின வந்து எல்லாம் நம்மளுக்காக இல்லையா, எல்லாமே நம்மளுக்காக. ஆனால்
இன்றைக்கி சைதை அவர்கள் வந்து ஒரு ஆடியோவில் போட்டு காட்டும் போது நீங்கள் வந்து கை தட்டிட்டீங்க. அது தலைவர் நல்ல இடத்த சொல்லியிருப்பார், என்னையே எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் கை தட்டிட்டீங்க இல்லையாண்ணே. நான் அப்பப்போ நினைப்பேன், எத்தனை வருஷத்துக்கு முன்னால் தன்னை தானே வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்கள் ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க, எந்த படத்துலேயுமே தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை தானே புகழ்ந்து கொள்ளவே மாட்டார். மற்றவங்க தான் புகழ்வாங்க. ஆனால் ஒரு படத்தில் எம்ஜிஆர் எம்ஜிஆரே புகழ்ற சீன் வந்துருச்சு. அது எப்படி வச்சுருக்காரு தெரியுமா? உலகம் சுற்றுவாளி வேணுங்கிற படத்தில் கிளைமேக்ஸ் 20 நிமிஷம் 20 நிமிஷம் எம்ஜிஆரே இருக்க மாட்டார் ஃப்ரேமில். நீங்கள் இன்னொரு படம் பாருங்கள், ஒரு எம்ஜிஆருக்கு மாஸ்க் போட்டு கியாம் மியாம் கியாம் சுற்ற விடுவாங்க, இன்னொரு எம்ஜிஆருக்கு டூப் போட்டு அப்படியே அப்படியே சல்லன சசன் வந்துட்டுருப்பார். இவர் டைரக்ட் மட்டுமே பண்ணியிருந்தார். ஸோ அந்த உலகம் சுற்றுவானங்கிற படத்தில் எப்படிலாம் நினச்சி ஒரு பேப்பர் பிரிப்பார், ரகசியம் 3வது ரகசியத்தை எடுப்பார். ஒரு உருளியாக போய் ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி 3வது ரகசியத்தை பிரிக்கும் போது பேப்பரில் ரவுண்ட் ரவுண்டாக ஓட்டையாக இருக்கும். அந்த பேப்பர் எடுத்து ஏற்கனவே எழுதி வச்ச பேப்பர் மேலே வைப்பார். அந்த எங்கெங்கே ஓட்டை இருக்கோ அதுலேருந்து லெட்டர்ஸ் எழுதி அதில் வந்து இந்த இடத்துல இந்த இடம் இது இருக்குது அப்படிங்கிறது. அப்போ எம்ஜிஆர் சொல்லார், எங்கள் அண்ணனோட அறிவை பார்த்தியா அப்படின்ட்டு. தம்பி ராஜு, அண்ணன் முருகன், ராஜு சொல்கிறாரு எங்கள் அண்ணனோட அறிவை பார்த்தியான்னு. யாரை யாரை சொல்கிறாரு? அவர் தான் சொல்கிறாரு. ஆனால் காட்சிகள் எப்படி? அந்த மாதிரி பாடலும் காட்சிகளும் எல்லாம் அமைத்தது தனக்காகவே. சத்தியமாக சொல்கிறேங்க, சாப்பிட்ற சத்தியமாக சொல்கிறேன். என் வீட்டு கூட பேரே நல்லவன் வாழ்வன் தான். ரெண்டாவது, என்னுடைய நடுஹாலில் மட்டும்தான் எம்ஜிஆர் போட்டான். என் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாமே வெளியே தான், எல்லாம் வெளியே தான். ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த ஆசை இருக்கும்ல. எம்ஜிஆர்கிட்ட வந்து அந்த ஆசை கிடையாது. எவ்வளோ வந்தாலும் இந்த எடுத்துக்கோ. பல முறை சொல்லியிருக்கேன், பொங்கலுக்கு காசு கொடுக்கணும், தொண்டனுக்கு ஒர்க்கர்ஸுக்கு பணம் இல்லையே அப்படி என்ன பண்ணுது மண்டையை சுரிஞ்சிட்டு இருக்கும்போது தான் நான் என் பிறந்தன் படம் புக்காச்சு 14 லட்சம் ரூபா. அதை வாங்கி கொடுத்தவர் வியாட்நாமிட்டு சுந்தரம். பாருங்கள், ரசிகனுக்கும் தொண்டனுக்கும் கொடுக்கறதுக்குன்னே ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு. இன்றைக்கி எத்தனை கோடி வாங்குகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் கோடி தான். ஆனால் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இல்லையே. 35 வருஷம் கழிஞ்சு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, இன்றைக்கி நினச்சா கூட இல்லைம்மா நம்ம மாறி இல்லைம்மா நம்ம அங்கே போயிடலாம். உயிரோடு இருக்கும் வரை செய்தி அவர்கள் சொன்ன மாதிரி, சரத் அவர்கள் சொன்ன மாதிரி, எங்கள் உயிர் மூச்சு ஒன்லி ஃபார் இந்தியா. நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவையும் வெளியே வச்சுருக்கேன் சொல்லிட்டேன். ஏன்னா தர்மம் சிந்தனை இருக்கணும் மனுஷனுக்கு. என்ன பாட்டுங்க, கண் போன போக்கினே கால் போகலாமா, அதில் ஒரு வரி ஒரு மனுஷன் எழுதியிருக்கேன். திருந்தாத உள்ளங்கள் இருந்தின்னாவும், வருந்தாத உருவங்கள் பிறந்தின்னாவும், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், எங்கள் எம்ஜிஆர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் இது தான், வேறு எதுவுமே கிடையாது. நான் யார்கிட்ட போனாலும் சரி எம்ஜிஆரை பற்றி மட்டும்தான் கேட்பேன். சார் உங்களுக்கு ஏதாவது எம்ஜிஆரை தெரியுமா, எல்லாத்துக்கிட்டையும் கேட்பேன். அதில் எம்எஸ்சியை நான் உடவே இல்லை. விஸ்வநாத் சாரை எப்பப்போ பார்ப்போனோ அப்பெல்லாம் ஒரு விஷயம். அப்போது ஏற்கனவே சொன்னது தான், ஆனால் இங்கே சில ரசிகர்லாம் புதுசாக வந்திருப்பீங்க. வெளிநாடு போய் ஒரு பெரிய டேப்பர் கார்டை வாங்கிட்டு வந்துட்டார். யார்? விஸ்வநாதன். நல்லா சில்வர் கலரில் இவ்வளோ பெருசு. அதை பார்த்த உடனே வெளியே யாரும் போக மாட்டாங்க, எல்லாம் அதையே பார்த்துட்ருப்பாங்க, இப்படி ஒரு டேப்பர் கார்டா அப்படின்னு. அதை திறந்தால் மெதுவாக வரும். அதை வந்து தேட்டரில் வச்சாச்சு, ரெக்கார்டிங் தேட்டரில். உடனே வாசிக்கிறவங்களாம், என்னென்ன புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன், சின்ன ஒரு அஸ்தை போகிறேன், அப்படியா இந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேளுங்க ஃபஸ்ட்டு கேட்டுப்போம் அப்படி போட்ட உடனே, நிலவு ஒரு பெண்ணாகி ஆகி 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 போதான். நான் சுற்றி இவ்வளோ பெருமையாக இருந்தாங்க, அவன் சின்னவர் போட்டு அப்படியே மயக்க போகிறேன். உடனே எம்ஜிஆர் வந்தான், என்னப்பா ஏதாவது சுட்டு கேள்விட்டு அவன் நான் பாட்டு கேட்டேன் போய் போட்டேன். நிலவு ஒரு பெண்ணாகி ஆகி ஆகி சரி சரி நம்ம செட்டு எடுத்துவா. தலைவர் சொல்கிறார் முத்துக்கிட்ட, என்ன டெல்லி செட்டுன்னு சொல்லுவாங்க அதை.
அவன் தோணே பட்டாக்கன் அதில் போட்டார். நிலவு ஒரு பெண்ணாகி சூப்பர் சூப்பர் என்னென்ன நான் அதில் போட்டு கேட்குறேன், நீ இதில் போட்டு கேட்டு சூப்பர்ன்றீங்க. ஐயோ என்னுடைய ரசிகெல்லாம் ரிக்ஸாக ஓட்டுறவன், போஸ்ட் ஓட்டுறவன், கஷ்டப்படுறவன், டீ கடையில் வேலை செய்கிறவன், தொழிலாளி அவன்லாம் இதில் தான் ஏன் கேட்பான். அப்போ நான் இதில் தான் ஏன் கேட்கணும்னாரு. ஒரு மனிதன் பாட்டை கூட எதில் கேட்கணும்னு பாருங்கள், எப்படி வளர்ந்துருக்கான் பாருங்கள். அப்போது அந்த மனிதனுக்கெல்லாம் நாம் ரசிகன் பக்தன் சொல்கிறது இதை விட பெரும் என்னங்க வேணும்? நீங்கள் ரோட்டில் நீங்கள் நடந்து போகல, சத்தியமாக சொல்கிறாங்க. ஆனால் லைஃப்பில் வந்து ரொம்ப எங்கள் அருணாச்சல ரோட்டில் தான் ஒருத்தர் கால் இல்லாதவர் வெறும் எம்ஜிஆர் போட்டாவையாக ஒட்டி வச்சுப்பார் வண்டியில், யார்கிட்டையும் கை நீட்டி கேட்க மாட்டார். நான் சொன்னேன், ஒரு படம்லாம் நீ பார்த்துருக்கியா, எதுக்கு ஒரு படமாக ஒட்டியிருக்கேன், இதை ஒட்டுனதுனால தான் நான் கேட்காமே எனக்கு காசாக வந்து கொடுக்குறாங்க. என்ன வரி பாருங்க, இதை ஒட்டுனதுனால நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தீபாவளியை நான் வேட்டி கொடுக்குறாங்க, பொங்கலை நான் சட்டையை கொடுக்குறாங்க, டெய்லி செலவுக்கு பணம் கொடுக்குறான், ஒருத்த மதியமாக ஞாயிற்றுக்கிழமை நான் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன், லிஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்போ யோசனை பண்ணி பாருங்க, அவர் போட்டால் ஒட்டுனதுனால வாயை திறந்து ஐயான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ரோடில் நடந்து போகும்போது எங்கேயா போகும்போது நீங்கள் எம்ஜிஆர் ரசிகன் சொல்லி பாருங்க, தனி மரியாதை உண்டு. அதை நான் மார்த்தட்டி சொல்லுவேன். இன்னைக்கும் ராமசாமி மகன் பெருமை அல்ல மயில்சாமி, எம்ஜிஆர் பக்தன் என்பதே எனக்கு பெருமை, பெருமை, பெருமை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.